அதிமுக அலுவலக கலவர வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக அலுவலக கலவரம் ஆவணங்கள் சூறையாடப்பட்டது தொடர்பான வழக்கு தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவில் உட்கட்சி பூசல் வெடித்ததை தொடர்ந்து ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட 4 வழக்குகளையும் சிபிசிஐடிக்கு மாற்றியுள்ளதாக தமிழ்நாடு அரசு தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. அதிமுக அலுவலக கலவரம் ஆவணங்கள் சூறையாடப்பட்டது தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் இரட்டை அணி பிரச்சனையை எழுதியிருந்த நிலையில் ராயப்பேட்டை அலுவலகத்தில் மிகப்பெரிய கலவரம் வெடித்தது. அங்கே உள்ளே புகுந்து ஒரு பிரிவினர் அங்கு வைத்திருந்த ஆவணங்களை சூறையாடினார்கள். அதிமுக அலுவலகத்திற்கு பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்ததால் பெரும் பரபரப்பும் பதற்றமும் தொட்டிக்கொண்டது. அதையடுத்து தற்பொழுது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது தற்பொழுது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக அலுவலக கலவரம் ஆவணங்கள் சூறையாடப்பட்டது தொடர்பாக அதிமுகவில் ஒரு பிரிவினர் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிரான புகாரை வேறு அமைப்பிற்கு மாற்றம் கோரி சி வி சண்முகம் கோரியிருந்தார். இந்த நிலையில் தான் தற்பொழுது அதிமுக அலுவலக கலவரம் ஆவணங்கள் சூறையாடப்பட்டது தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறது. அதிமுக அலுவலக கலவர வழக்கு தற்பொழுது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதிமுக அலுவலக கலவரம் ஆவணங்கள் சூறையாடப்பட்டது தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட 4 வழக்குகளையும் சிபிசிஐடிக்கு மாற்றியுள்ளதாக தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. சி வி சண்முகம் தொடர்ந்த வழக்கு தற்பொழுது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். அன்புச்செல்வன், வருமண்ண அதிமுகவினுடைய ஒற்றை தலைமை விவகாரத்தில் பொதுக்குழு June 23 நடைபெறும் போது கட்சியினுடைய அலுவலகத்தில் கலவரங்கள் மற்றும் ஆவணங்கள் கூரை நடைபெற்றுவது தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டிருந்தது. இது தொடர்பாக ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன. இந்த நிலையில் அதிமுக அலுவலகம் கலவரம் ஆவணங்கள் கூரை தொடர்பான வழக்குகள் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தமிழக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. ராயப்பேட்டையில் உள்ள காவல் நிலையத்தில் பதிவான 4 வழக்குகளையும் மாற்றியுள்ளதாக தமிழக அரசானது தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிரான புகாரை சிபிஐ அல்லது வேறு அமைப்பிற்கு மாற்றக்கோரி அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வழக்கு தொடுத்திருந்தார். இது தொடர்பாக வழக்கு விசாரணை நீதிபதி சதீஷ்குமார் முன்பு நடைபெற்று வந்த நிலையில் வழக்கு September 10 தள்ளி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும் காவல்துறை செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டையும் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்திருக்கிறார். ஆகவே அதிமுகவினுடைய ஒற்றை தலைமை பிரச்சனை எழுந்ததற்கு பின்பாக நடைபெற்ற June 23 பொதுக்குழு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது அதிமுக அலுவலகத்தில் வன்முறை சம்பவமானது அரங்கியது. இந்த கலவரத்தின் போது அங்கிருக்கக்கூடிய ஆவணங்கள் அனைத்தும் சூறையாடப்பட்டதோடு பலருக்கு காயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் வழக்கு பதிவானது ராயப்பேட்டையில் உள்ள காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பல்வேறு விதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் தான் இது தொடர்பான வழக்கை விசாரிப்பதற்காக சி வி சண்முகம் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் அடிப்படையில் தான் தற்போது தமிழக அரசானது தகவல் தெரிவித்திருக்கிறது நீதிமன்றத்தில். அதில் அதிமுக அலுவலகம் கலவரம் ஆவணங்கள் சூறை தொடர்பான வழக்குகள் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறதாக தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.